குமார், இந்த மசோதா ஏற்கனவே திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு. சட்டப்பேரவையில் மீண்டும் அனுப்பினா அதற்கு ஒப்புதல் கொடுக்க தவிர வேறு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி இருப்பது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை உருவாக்கியிருக்காரா? வணக்கம். அதாவது அவருக்கு நிறுத்தி வைக்கிறதற்குரிய அதிகாரம் இருக்கிறது என்று திரு வெங்கட்ரமணி அட்டர்னி ஜெனரல் வந்து நீதிபதிகிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுவும் செய்தியில் வந்திருக்கிறது. அதாவது தன்னிடம் வந்து மசோதாவுக்கு ஆளுநர் அந்த மசோதாவுக்கு தாம் சம்மதத்தை அழுதி நீங்க சொல்றது முதல் முறையாக போறப்ப திரு குமார் உங்களுக்கு முதல் முறையாக அனுப்புறப்ப ரெண்டாவது முறை அனுப்புனா ஒப்புதல் கொடுக்க தவிர வேற வாய்ப்பு இல்லைங்கிறாங்களே. இல்ல இல்ல, அது நீங்க ரெண்டாவது நிறுத்தி வைப்பதற்கு எப்படி நீங்க இவ்வளவு நாள் நிறுத்தி வைத்தீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதுனால நான் அதை சொல்றேன். எப்படி இவ்வளவு நாள் நிறுத்தி வைத்தீர்கள் என்னன்னு சொன்னால் இது 2020 ஆமா இவ்வளவு நாள் நிறுத்தி வச்சதுனால உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அதுதான் 2020 அனுப்பப்பட்ட மசோதா. 2021 தான் திரு ஆர் என் ரவி அவர்கள் பதவி ஏற்றார்கள். அதற்கு பின்னால் இது 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 இவ்வளவு காலம் ஆகியிருக்கிறது. இதுல சில பல சிக்கல்கள் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் அறிந்த ஒன்று. இந்த விஷயத்தில் காலதாமதமாக அவர் தன்னுடைய ஹோல்டில் வைத்திருக்க வேண்டும் என்கிற அதிகாரமும் அரசியல் சாசனத்துல இருக்கிறது. அதாவது அந்த ஆளுநர் அந்த மசோதாவுக்கு தாம் சம்மதம் அளித்திருப்பதாக அல்லது தமது சம்மதத்தை நிறுத்தி வைத்திருப்பதாக அல்லது குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக வைத்திருப்பதாக அறிவிக்க வேண்டும் இருக்கிறது சட்டத்துல 200 இருக்கிறது. எப்ப சார் அதே சமயத்தில் அந்த 200 அதான் சொல்லுது. இது 3 தானே சொல்லுது. குடியரசுத் தலைவருக்கு திரும்ப அனுப்பிறதுக்கு பிறகு இல்ல நீதிமன்றம் இவர் ஏன் இவ்வளவு நாள் நிறுத்தி வச்சாருங்கிற क्वेश्चन அங்க ரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா சட்டத்துல 200 கேட்டிருக்காங்க. போன விசாரணை வந்தப்ப ஏன் இவ்வளவு நாள் 3 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. சார், நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளுக்கு எண்டே கிடையாது. பிரிவியூ கவுன்சில் எல்லாம் இருந்தது. இந்த நீதிபதி இப்போ இவங்க 3 பேர் கொண்ட நீதிபதி இப்போ இருக்கிற 3 பேர் கொண்ட அமர்வு ஒன்ன சொல்லிச்சுன்னா மத்திய அரசு அப்பீல் போனாலோ இல்லை தமிழக அரசு அப்பீல் போனாலோ அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகும். அதுக்கப்புறம் 9 பேர் கொண்ட பெஞ்சுக்கு போகும். அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறது. சரி, அதெல்லாம் சட்ட நடைமுறைகள். இப்போ ஆளுநர் இது ஒப்புதல் கொடுக்கறதுக்கான கொடுக்காமல் இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சரவே திரு ரகுபதியுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒப்புதல் கொடுக்க வேண்டிய மசோதாவை ஒரு காலதாமதம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியிருக்காருன்னு திரு ரகுபதி சொல்லியிருக்கார். நான் இப்போ எனக்கு முன்னால் பேசிய திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் என்னுடைய சகோதரர் பிரசன்னா அவர்களும் பேசினார்கள். அதாவது 1953 வரலாற்று ரீதியாக நான் ஒன்று சொல்கிறேன். 1953 முன்னாள் குடியரசுத் தலைவர் இந்த நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் அந்த இந்த யூசிஜிக்கு அவர் அடிக்கல் நாட்டது அவர் இனாக்குரல் பண்ணது அவர். 56 திரு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதுக்கு அது அதுக்குடைய ரூல்ஸ் எல்லாம் வகுத்து யூசிஜியை ஃபார்ம் பண்ணி அதுக்கு கிராண்ட் எல்லாம் எப்படி கொடுக்கணும் பல்கலைக்கழகங்களுக்கு என்று உருவாக்கியது ராதாகிருஷ்ணன் பீரியட்ல. இதை நீங்க பாத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். சரி, அதன் அடிப்படையில மாநிலங்கள்ல பல்கலைக்கழக மானியக்குழுடைய விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு அப்ப தமிழ்நாடு பல்கலைக்கழகம் எந்த இடத்துல மீறி இருக்காங்க? பல்கலைக்கழகம் சார்ந்து 10 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கவர்னருக்கு அனுப்புனாங்க, ஆண்டு கணக்கில் கிடப்புல இருந்துச்சு. உச்ச நீதிமன்றம் போறாங்க, திருப்பி அனுப்புறாங்க, மறுபடியும் அவங்க நிறைவேற்றி திரும்ப மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்பியிருக்காங்க. அவர்கிட்ட இருக்கிற வாய்ப்பு என்பது இந்த 3 வாய்ப்பு தான். அதை மீறி இருக்கிறார், அதுதான் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. அது சரியா? அப்படி அவர் மீறி இருப்பதற்கு ஏதேனும் புற அழுத்தம் காரணமா? இதுதான் கேள்வி. ஒரு அழுத்தமும் காரணம் இல்லைங்க. நான் முதல்ல டே 1 சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து அவர்கிட்ட அவர் நிறுத்தி வைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. சரியா இருந்தால் உடனே கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இதெல்லாம் அவருக்கு இருக்கிறது. அரசியல் சட்டத்துல 200 இருக்கு. எல்லாரும் 200 பத்தி கிட்டத்தட்ட 200 வாட்டி பேசிட்டோம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ இந்த பஞ்சாப் ஆளுநருக்கும் கேரளா ஆளுநருக்கும் கொடுத்த அட்வைஸ் ஏன் இன்னைக்கு இது கொடுக்கல? இந்த நீதிபதி எதுக்காக இதெல்லாம் அவரே போது சீஃப் மினிஸ்டர் அழைத்து பேசி இதை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டும்?
நீங்கள் தீர்வு காணாவிட்டால் நாங்கள் உத்தரவிட நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. உத்தரவு கண்டிப்பா விட முடியாது. அப்படி உத்தரவிட்டால் அந்த நீதிபதி மேல அதுக்கப்புறம் அது ரிவ்யூ போய் ரிவ்யூல அரசியல் கட்டம். ஒரு ஆளுநருக்கு மேல உத்தரவுங்கிறது அவருக்கு அவர் கண்ணியத்துக்கு உகந்ததா? சந்திரசூட் அவர்கள், திரு மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு முடிவை எடுத்தால் மத்திய அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. இது ஆளுநருக்கு மத்திய மாநில அரசுக்குள்ள உறவு சம்பந்தப்பட்ட விவகாரம். தமிழ்நாட்டில் விவாதிக்கிறதை போல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது விவாதிப்பதில்லை. மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் கூட ஒருதலை பட்சமாக அரசியல் சட்டத்தில் இருக்கிற அதிகாரத்தை தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அவர் 2 ஆண்டுகள் அவர் கையில் வைத்திருக்கிறார். நீதிமன்றத்துக்கு சென்றவுடன் அதில் எதுவும் அது சார்ஜ் ஆகிடக்கூடாது என்பதற்காக அவர் சட்டமன்றத்துக்கு என்னால் முடியாது என்று அனுப்பியிருக்கிறார். அதனால தான் அதில் எதுவும் கமெண்ட் எழுதல. பார்வையாளர்கள் மத்தியிலிருந்து வருகிற கேள்வியா தான் பார்க்க முடியுது. ஒரு டெல்லி யூனியன் பிரதேசத்தில் எப்படி முழு அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்து நினைச்சு சில சட்டங்களை கொண்டு வந்தாங்களோ, எப்படி புதுச்சேரிக்கு இருக்கோ, அது போல தமிழ்நாடு அரசாங்கமும் அது போல ஒரு மத்திய அரசனுடைய கட்டுப்பாடுகள் வருவதற்கான முயற்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இதெல்லாம் எல்லாத்துக்கும் யோசிக்கிறதுக்கு எவ்வளவு உலகம் பூரா விரிவான உலகத்துல என்ன வேணாலும் யோசிக்கலாம். அது எல்லாம் கிடையாது. சட்டத்தை தாண்டி அவர் போகல. அவர்கிட்ட அவர் ஹோல்டு பண்ணலாம்னு சட்டத்துல இருக்கிறது. அதை உச்சநீதிமன்றத்துக்கு அட்டர்னி ஜெனரல் ஞாபகப்படுத்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப அனுப்புறதுக்கு காரணம் வந்து அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அனுப்பிச்சிருக்கிறார். பிரசன்னாவும் சரி, நம்மளுடைய ஐஏஎஸ் ஆபிசர் பாலச்சந்திரன் அவர்களும் சரி, மிஸ்டர் குமார் அட்வொகேட் இல்லை அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு சட்டத்தின் ஆன்மா என்ற நூலை எழுதி அதை பற்றி 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆய்வு செய்தவன். அரசியல் சாசனத்தை பற்றி இல்லைன்னா என்னால் எவ்வளவு பேச முடியாது. அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இருக்கலாம் அரசியல் சட்டத்துல இருக்கிறதான் நம்ம பேசணுமே தவிர, அரசியல் சாசனத்தை தாண்டி ஒரு பேப்பர் வீட்டை கூட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தாலும் தூக்கி வைக்க முடியாது என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, குடியரசுத் தலைவர் மக்கள் பிரதிநிதிகளால், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இந்த வார்த்தையை குடியரசுத் தலைவர் யாரு, குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்கள் பிரதிநிதிகள், மத்திய அரசுடைய பிரதிநிதியாக நியமிக்கப்படுகிறார். குடியரசு தலைவரை தேர்ந்தெடுத்தது மக்கள் பிரதிநிதிகள், அவர் இவரை நியமிக்கிறார் ஆளுநரை. நியமிக்க முடியும் சொல்றதுலீங்க. நீங்க பேசுறதுக்கு தான் நான் அனுமதிக்கிறேன், பேசுங்க. நீங்க முடிச்ச உடனே அவர் பேசுங்க. புரிஞ்சுக்கீங்க, என் கேள்வியை புரிஞ்சுக்கீங்க. நான் என்ன சொல்றேங்கிறத உள்வாங்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. தயவு செய்து இருந்தாலும் அரசியல் சாசனத்தை தாண்டி எதுவும் பேச முடியாது. யாரா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, கவர்னரா இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவரா இருந்தாலும் சரி, ஒரு பேப்பர் வெயிட்ட கூட தூக்கி தூக்கி வைக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும். அதனால அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஆளுநர் மீறுகிறார்னா குற்றம் சாட்டுறாங்க. 163 2ல தெளிவா சொல்றது, ஆளுநர் எடுத்த முடிவுதான் இறுதியான. 163 2 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இதை படிச்சு சொல்றதுக்கு நீங்க டைம் கொடுக்க போற டைம் இல்ல. சார், குமார் சார், இன்னொரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு இப்போ கேரள ஆளுநர் அனுப்புனார்ல, இப்போ இவங்களை அனுப்புகிறாங்கல்ல, எல்லா முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டார், ஆளுநர் பதவி ஒன்றே தேவையில்லைங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லை சார். சார், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், சிக்கலான விஷயங்கள். சரி சார், குடியரசுத் தலைவர் வந்து நீங்க 2 வருஷம் முடிச்சு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறப்பே அந்த முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கு 2 வருஷம் முடிவு ஆகுமா என்ன? இவ்வளவு நாள் யோசனைக்கு பிறகுதான், பரிசீலனைக்கு பிறகுதான் இந்த இப்படி ஒரு முடிவு. அந்த கேள்வியை கூட நீதிபதி கேட்டிருக்க கூடாது. We'll be right back.